எல்லாருக்கும் ஹாய். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். வாங்க இப்போ சாய்ஸ் ஹஸ்பண்டோட ஃபஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த ட்ராமா செம்ம ஃபன்னாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க இப்போ எபிசோடை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, டியான்பூ அப்படின்னு சொல்கிற ஒருத்தனை காட்டுறாங்க. இவன் இப்போ நம்ம ஹீரோயினை பொண்ணு பார்க்க வந்திருக்கான். தோ இவங்க தான் ஹீரோயின். இவங்களோட பேர் மியா மியா. நம்ம ஹீரோயின் ரொம்ப அழகாக இருக்க ஓனாலாம் இவன் ஈனி இழிச்சிட்டு உட்காந்துருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் பக்கத்தில் இருக்க அந்த புரோக்கர் லேடியை கூப்பிட்டு, ஏம்மா ஒரு அழகான பையனை தானே நான் பார்க்க சொன்னேன், நீ என்ன இவ்வளோ கேவலமாக இருக்கவனை பார்த்து வச்சிருக்க அப்படின்னு சொல்ல, அந்த லேடி சொல்கிறா, ஏ வாயை மூடு, அங்கே பாரு அந்த பையன் எவ்வளோ அழகாக இருக்கா, வாயை மூடிட்டு போய் பாருப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கூட பேச சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் வேற வழி இல்லை போல இருக்கே, இவங்கிட்ட தான் பேசணுமோ அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கும் போது அந்த புரோக்கர் லேடியும் நம்ம ஹீரோயினுக்கு நல்லா பில்டப் கொடுத்துட்டு இருக்கா. அவள் என்ன சொல்கிறானா, இவள் எவ்வளோ பெரிய ஃபேமிலியை சேர்ந்தவ தெரியுமா, இவளோட ஃபேமிலி நேம் ஷென், இந்த ஊரில் இருக்க எல்லா கடையுமே இவங்க குடும்பத்தோடது தான் அப்படின்னு சொல்ல, அங்கே இருக்க அந்த டியான்பூவும் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கான். அப்போ இந்த புரோக்கர் லேடி சொல்கிறா, நீங்கள் ரொம்பவே அதிர்ஷ்டமானவர், ஏன் தெரியுமா, ஏன்னா இப்போ நீங்கள் இவங்களை கல்யாணம் பண்ணுறதுனால இவங்க மட்டும் இல்லை, இவங்க கூடவே சேர்ந்து அவங்களோட குழந்தைய உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திடீர்னு இவளுக்கு ஒரு கனவு வந்தது. அது என்னென்னா, இவளுக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய இறைவனே ஆசீர்வாதிக்கிற மாதிரி ஒரு கனவு வந்தது. பார்த்தா அன்னைக்கே இவ பிரெக்னென்ட் ஆயிட்டா அப்படின்னு சொல்ல, ஒரு பக்கம் மியா மியா ஷாக் ஆகுறா. ஆனால் இன்னொரு பக்கம் இருக்கவன் ஷாக் ஆகவே இல்லை, பரவாயில்ல இறைவன் ஆசீர்வாதத்தாலேயே ஒரு குழந்தை வந்திருக்குல்ல, அதெல்லாம் எனக்கு பரவாயில்ல, இவங்களை நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்படியுமே ஹீரோயின் என்னடா இந்த லூசு பையன் என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புரோக்கர் லேடியை பார்க்க, உடனே அந்த லேடி சொல்கிறா, அவன் தான் ஓகே சொல்லிட்டான்ல, அப்படின்னு மூடிட்டு கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது டக்குன்னு அந்த இடத்துக்கு ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாரு. ஸோ இவர் தான் ஹீரோ, இவரோட பேர் பெய் எசன். அவர் வந்து அங்கே இருக்க டியான்பூவை பார்த்து, என்ன மேரேஜை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டிங்க போல, நானும் ஏதாவது மேரேஜுக்கு ஹெல்ப் பண்ண வரவா அப்படின்னு சொல்ல, உடனே அவரும், ஓ நீங்களா, நீங்கள் தானே இந்த அரசை வேலையெல்லாம் வேலை பார்த்துட்ருக்கீங்க, உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம், வாங்க வாங்க அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயின் இவனை பார்த்த உடனே எட்டியான்பூ கிட்ட வந்து, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நாங்களே எல்லாத்தையும் பார்த்துக்குறோம், இங்கேருந்து நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே இருக்க பேய் சொல்கிறான், டியான்பூ நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, ஹீரோயின் உடனே, இவர் வேற யாரும் கிடையாது, இவர் என்னோட அங்கிள் தான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறார். அப்பயுமே பேய் வந்து, நான் அங்கிள் மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லி என்னமோ சொல்ல வரான். ஆனா ஹீரோயின் அதை சொல்ல விடாம தடுத்துடுறா. அப்ப இந்த டியான்பூவும், சரி வந்தது வந்துட்டீங்க, வாங்க ஒன்னா உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் பேசிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் நம்மளோட செகண்ட் ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாரு. இவரை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, ஏன்னா சாங் ஆஃப் தி மூனில் இவன் தான் ஃபூ கேரக்டர் பண்ணியிருப்பான். இப்போ இவனோட பேர் என்னன்னா ஷியோன். இவன் வந்து என்ன சொல்கிறான்னா, இங்கே எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது, நான் இந்த சந்தோஷத்தில் கலந்துக்கிறேனே அப்படின்னு சொல்ல, பேய் இருக்கான்ல அவன் வந்து, அதெல்லாம் உன தேவையில்ல, இங்கேருந்து கிளம்புடா அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஷியோன் சொல்கிறான், நான் ஏன் போகணும், என்னோட எக்ஸ் ஒய்ஃப் இங்கே இருக்கும் போது அவளை விட்டுட்டு நான் போகணுமா அப்படின்னு கேட்க, டியான்பூக்கு ஷாக் ஆகிடுது, என்னது எக்ஸ் ஒய்ஃபா அப்படின்னு. அப்போ தான் ஷியோன் சொல்கிறான், ஆமாம் இவளோட எஸ் ஹஸ்பண்ட் நான் தான், அதோட நான் மட்டும் இவளோட ஹஸ்பண்ட் கிடையாது, தோன்னிக்கிறானே பேய் இவனும் இவளோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்ல, அங்கே இருக்க டியான்பூக்கு ஷாக் ஆகிடுது. உடனே ஹீரோயின், அட பாவிங்களா, உங்களை விட்டுட்டு தான் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன், அதையும் கெடுத்துட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வெளியே ஓடி வந்து, ஏன்டா இப்படி தொலை பண்ணுறீங்க, நீங்கள் ரெண்டு பேரும் வேணாம் தான் நான் சொல்லிட்டேனே, அப்படி இருந்தும் எதுக்குடா என்ன இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல, அங்கே இருக்க அந்த ரெண்டு ஹீரோஸ்மே வந்து நம்ம ஹீரோயினை விடுற மாதிரி தெரியல. உடனே ஹீரோயின், பணத்தால் எதையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குதிரை மேலே ஏறி தப்பிச்சு போகிறாங்க. பின்னாடியே இவனுங்க ரெண்டு பேரும் போகலான்னு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ திடீர்னு அங்கே இருக்க மக்கள் எல்லார் மேலேயும் நம்ம ஹீரோயினோட மெய்ட் வந்து பணத்தை தூக்கி போட, அந்த பணத்தை கேட்ச் பிடிக்கிறான்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து வழியை மறைக்கிறானுங்களா, அதனால அங்கே இருக்க அந்த ரெண்டு ஹீரோஸாலையும் நம்ம ஹீரோயினை பிடிக்க முடியாமல் போயிடுது. அப்போ நம்ம ஹீரோயின் ஆடியன்ஸ் கிட்ட பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தான் மியா மியா, இப்போ நான் என்னோட ரெண்டு எக்ஸ் ஹஸ்பண்டையும் எப்படி மீட் பண்ணனோ அந்த கதையை தான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தென் சீனை அப்படியே ஓப்பன் பண்ணால் நம்ம ஹீரோயின் மியா மியாவை காட்டுறாங்க. அவங்க நல்லா ஜாலியாக உட்காந்து இந்த நாடகம் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காங்க. அப்போ அவங்க கூட இருக்க மேடும், என்னம்மா உங்களுக்கு உங்களோட அப்பா மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காரு, நீங்கள் கொஞ்சம் கூட அதை பற்றி யோசிக்காமல் நாடகம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சொல்கிறாங்க, வாயை மூடுடி, ஒரு வேளை கல்யாணம் ஆனதுக்கப்புறமா என்னோட ஹஸ்பண்ட் இந்த நாடகம்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டா நான் என்ன பண்ணுறது, அதனால தான் இப்போவே என் ஆசை தீர நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் உள்ள ஹீரோயினோட அப்பாவை காட்டுறாங்க. அவர் கூட ஹீரோயினோட ஆன்ட்டியும் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து, என்னது இது, மியா மியாவை பொண்ணு பார்க்க வந்த எல்லாருமே மியா மியாவை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே, இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்ல, உடனே இந்த அப்பா பம்மிக்கிட்டு,
எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, ஆனா இந்த மாசத்துக்குள்ள கண்டிப்பா மியாமியாக்கு கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்ல, அந்த நேரத்துல அந்த இடத்துக்கு அந்த புரோக்கர் லேடி வரா. வர்றவ தனியா வரல, ஒரு பெரிய படையையே கூட்டிட்டு வரா. அதுவும் அவங்க எல்லாருமே மியாமியாவை பார்க்க வந்த மாப்பிள்ளைங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வரா. அப்ப மியாமியாவோட அப்பாவும் சொல்றாரு, இங்க யாரெல்லாம் 20-30 வயசுக்குள்ள இல்லையோ அவங்க எல்லாரையும் அனுப்பிடு அப்படின்னு சொல்ல, டக்குன்னு அங்கே இருக்க புரோக்கர் எல்லாரையுமே அனுப்பி விட்டுடுறான். அப்போ உடனே டீடே ஒருத்தர் ரெண்டு பேரையாவது விட்டு வைடா, விட்டா எல்லாரும் அனுப்புறியடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது டக்குன்னு அங்கே ஒருத்தர் நிறைய சீரோட வந்து நம்ம ஹீரோயின் மியாமியாவை பொண்ணு கேட்குறாரு. அவர் யாருன்னு பார்த்தா அவர் தான் நம்மளோட ஹீரோ பெய். அவர் வந்து ஹீரோயினோட அப்பாவை பார்த்து, நீங்க உங்க பொண்ணுக்கு வரன் தேடிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன், அதனாலதான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஒரு நிமிஷம் ஹீரோயினோட அப்பாவுக்கு ஷாக் ஆகிடுது. இருந்தாலும் அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஆளா இருக்கீங்க, அரசவையிலே வேலை பார்க்குறீங்க, ஆனாலும் என்னோட பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை, உங்க அளவுக்குலாம் என் பொண்ணால ஈடு கொடுக்க முடியாது, அதனால என் பொண்ணு வீட்லயே ரெஸ்ட் எடுத்துக்கட்டும் அப்படின்னு சொல்ல, உடனே பேய் கேக்குறாரு, அப்புறம் எதுக்கு உங்க பொண்ணுக்கு வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்ப ஹீரோயினோட அப்பா சொல்லிடுறாரு, இல்ல என்னோட பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை, அதனால இங்க இருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு, நீங்க அரசருக்கு என்ன வாக்கு கொடுத்தீங்கன்னு மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க, ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக், அது என்னன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹீரோயினோட அப்பா போய் அரசரை மீட் பண்ணியிருப்பாரு. அப்போ அந்த அரசர், இந்த நாட்டில் இருக்கவங்க எல்லாருமே பஞ்சத்தால கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது நீங்க தான் உங்ககிட்ட இருக்க உணவுப் பொருட்கள் எல்லாத்தையுமே கொடுத்து இங்க இருக்க மக்கள் எல்லாரையுமே காப்பாத்திருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அந்த அரசனோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க சொல்றாங்க, உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு தான், உங்களை மாதிரியே உங்க பொண்ணுக்கும் ரொம்ப பெரிய மனசு இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால உங்களோட அந்த தங்கமான பொண்ணை எங்களோட அரசருக்கே கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்ல, இந்த அப்பா என்ன பண்ணிடுறாரு, இல்ல என் பொண்ணு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லிடுறாரு. உடனே அங்க இருக்கவங்க எல்லாருமே, என்ன அரசர் எதிர்த்தே பேசுறீங்க அப்படின்னு கேட்க, இவர் சொல்றாரு, இல்ல என்ன மன்னிச்சிடுங்க, என்னோட பொண்ணுக்கு நான் ஏற்கனவே வரன் பார்த்துட்டேன், அதனால என்னால என்னோட பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது, ஏன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு சொல்ல, உடனே அந்த அரசனோட அம்மா சொல்றாங்க, ஓ அப்படியா, அப்படின்னா சரி அந்த மேரேஜுக்கு கண்டிப்பா நாங்களும் வருவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப அந்த விஷயத்த ஹீரோயினோட அப்பா யோசிச்சு பாக்குறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கும் இப்படி ஏதோ ஒருத்தன் திடீர்னு வந்து இவங்களை பொண்ணு கேட்கறான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. உடனே ஹீரோயினும் அப்படியே கோபத்தோட கிளம்பி அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப ஹீரோயினோட ஆன்டி தான் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஹீரோயின் கிட்ட, உங்க அப்பா அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு, நீயும் வேணும்னா பேசணும்னா போ அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சொல்றாங்க, வேணா வேணா, எங்க அப்பா எனக்காக தான் எப்போதுமே யோசிப்பாரு, அதனால யாரோ ஒருத்தவன எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட மாட்டாரு அப்படின்னு சொல்ல, அந்த நேரத்துல பின்னாடி போயிட்டு இருக்க வேலைக்காரவங்க எல்லாருமே பெரிய மியாமியாக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மியாமியா அப்பா ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு போக, நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. தென் சீன் அப்படியே கட் பண்ணா பெய்ய காட்டுறாங்க. பெய்ய திடீர்னு யாரோ ஒருத்தவன் கொல்லணும்னு வரான். அப்பா பெய், டே எவ்வளவு நேரம் நான் போஸ்ட் கொடுப்பேன், வாடா முன்னாடி அப்படின்னு சொல்ல, அவன் வாயை மூடிட்டு முன்னாடி வந்து நிக்கிறான். அப்ப இவன் கேக்குறான், சரி மியாமியா என்ன பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்க, இவன் அவன் பார்த்த எல்லாத்தையுமே சொல்றான். அப்போ ஒரு ஃபிளாஷ்பேக், அது என்னன்னா நம்ம ஹீரோயின் அவங்களோட அப்பா கிட்ட, அப்பா நீங்க எதுக்கு பேய் கிட்ட என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்க ஓகே சொன்னீங்கன்னு நல்லாவே புரியுது, உங்களுக்கு அரசருக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பம் இல்லை, ஏன்னா அவங்க எல்லாருமே பணத்துக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க, அதனாலதான் எனக்கு வேற ஒருத்தர் கூட கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, ஒருவேளை நான் பெய்ய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா பெய் ஒன்றும் ரொம்ப பெரிய ஆள் கிடையாது, அதனால அவங்க கிட்ட இருந்து நான் ஈஸியாவே டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம், அதனால தானே பெய்க்கு ஓகே சொன்னீங்க அப்படின்னு கேட்க, அவங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா, நீ சொல்றது கரெக்டு தான்மா, ஆனா நீ சொல்றது மட்டும் காரணம் கிடையாது அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் ஹீரோவுக்கு ஹீரோயின் இந்த மாதிரி அவங்க தனியா ஒரு பிளான் போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. ஆனாலுமே அவரை இதை பத்தி பெருசா கண்டுக்கல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுமே, எனக்கு கல்யாணத்துக்கு டபுள் ஓகே, ஏன்னா நான் எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு வேணும்னா நான் டிவோர்ஸ் கொடுத்துப்பேன், ஒருவேளை நான் டிவோர்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த அரசனும் என்ன மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், நான் ஜாலியா இருப்பேன் அப்படின்னு சொல்ல, இப்போ ஹீரோயினோட அப்பா சொல்றாரு, இங்க பாருமா நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் யோசிக்கல, ஏன்னா எனக்கு உன்னோட வாழ்க்கையும் முக்கியம், கண்டிப்பா பெய்யோட நல்லா பாத்துப்பன்னு சொல்லி எனக்கு வாக்கு கொடுத்தான், அதனாலதான் நான் ஓகே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல, டக்குன்னு ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க, நம்ம ஹீரோயின் இப்ப வரைக்குமே பெய்யோட முகத்தை பாக்கல, அதனால பெய் அவங்க கிட்ட வந்து என்ன நடந்தாலும் சரி உன்னை நான் கேர்ஃபுல்லா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இவங்களுக்கு தோணுது. சோ அதனால இவங்களும் நல்லவனாதான் இருப்பான் போல அப்படின்னு யோசிச்சுட்டு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுறாங்க. தென் நெக்ஸ்ட் டே கல்யாணம் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப எல்லாரும் பல்லக்கு ஊர்வமா எடுத்துட்டு போகவும் கிளம்புறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட மேட் ஹீரோயின் கிட்ட சொல்றா, மியா மியா உங்களுக்காக நிறைய சீர் பொருட்கள் கொடுத்து அனுப்புறாங்க அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயின், ஈ அது எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோடி, டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அது எல்லாத்தையும் திரும்ப நான் எடுத்துட்டு வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்றா. தென் இப்படியே அந்த ஊர்வலம் போக ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல திடீர்னு யாரோ நிறைய பேர் அந்த இடத்துக்கு வராங்க.
உடனே ஹீரோயின் பயந்தே போயிடுறாங்க. ஐயோ என்னை கடத்திட்டு போவ யாரும் வந்துட்டான் போல இருக்கே அப்படின்னு பயந்து வந்து பார்த்தா அங்கே வர்றவனுங்க நம்ம ஹீரோயினை கடத்திட்டு போகாமல் ஹீரோவை கடத்திட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிடுது, என்னடா இவனுங்க என்ன தூக்கிட்டு போகாமல் இவனை தூக்கிட்டு போறானுங்க அப்படின்னு சொல்லி குழம்பியே போயிடுறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோவை தூக்கிட்டு வந்தது அந்த பேரரசனோட தங்கச்சி ஒருத்தி தான் தூக்கிட்டு வந்திருக்கா. அவளுக்கு என்னமோ இவரை மேலே லவ் இருந்திருக்கும் போல, ஸோ அதனால தூக்கிட்டு வந்திருக்கா. ஆனால் அப்படியுமே ஹீரோ வந்து இவளை ஏற்றுக்கவே இல்லை. அப்பா அவன் என்ன சொல்கிறானா, உனக்காக நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன், உன் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கேன், ஆனால் அப்படி இருந்தும் உனக்கு அந்த மியா மியாவை தான் பிடிச்சிருக்கு, அவள் கூட தான் நீ சேர்ந்து வாழ்வ அப்படின்னு சொன்னேன் வையன், கண்டிப்பாக மியா மியாவை அவளோட குடும்பத்தோடு சேர்த்து நான் கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிகிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டில் இருக்காங்க, அதாவது எக்ஸாக்டாக ஹீரோவோட வீட்டில் இருக்காங்க. ஹீரோ அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வருவாருன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் கடைசி வரைக்கும் அவர் வரவே இல்லை. ஆனால் ஹீரோக்கு பதிலாக அந்த நேரத்தில் ஹீரோயினோட மேட் தான் வரா. அந்த நேரத்தில் ஹீரோவை கடத்திட்டு போயிருக்கிறது அந்த அரசனோட தங்கச்சி தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல ஹீரோயின் சொல்கிறாங்க, இந்த பேசிறியான லூசு போல இருக்கு, அவனுக்கு ஒரு பொண்ணை எதிர்த்து கூட சண்டை போட்டுட்டு வர தெரியாது போல அப்படின்னு சொல்ல மெய்ட் சொல்றா, என்னம்மா எப்படி சொல்லிட்டீங்க, அவங்க ஒன்றும் சாதாரண பொண்ணு கிடையாது, அரசனோட தங்கச்சி, அவங்கள எதிர்த்துட்டு எப்படி பெயால வர முடியும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே, சரி என்னமோ போ, அவன் கடைசி வரைக்கும் திரும்ப வரப்போறதில்லன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த சீர் பொருட்கள்லாம் எடு சீக்கிரமா எடுத்துட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, அந்த நேரத்துல இந்த மெய்ட், ஐயையோ இப்போ நீங்கள் போயிட்டீங்கன்னா மறுபடியும் பேய் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க ஹீரோயின் சொல்கிறாங்க, என்ன பேய்னு சொல்கிற, அரசரோட மச்சான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக சீர்பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. கடைசியில் வந்து பார்த்தா வாசலில் ஹீரோ நின்றுட்டுருக்காரு. அப்போ தான் நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவோட முகத்தையே பார்க்குறாங்க. அப்பா அவங்க ரொம்ப லேட் அப்படின்னு சொல்ல அந்த மெய்ட் கேட்குறா, என்னம்மா வீட்டுக்கு போக லேட் ஆகிடுச்சின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு. அப்போ இவ சொல்றா, சாச்சா இவன் முகம் எவ்வளோ அழகா இருக்கு, இதை இவ்வளோ லேட்டாவா நான் பார்க்கணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல உடனே அந்த மெய்டுக்கு பல்ப் ஆகிடுது. தென் அதுக்கப்புறமா அந்த ஹீரோ கிட்ட வந்து, என்ன மன்னிச்சிடுங்க நான் ரொம்ப லேட்டாக வந்துட்டேன், ஆனால் நீங்கள் சீர்பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புறதை பார்த்தா வீட்டுக்கு கிளம்பிட்டீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிட்டே கிட்ட வர டக்குன்னு நம்ம ஹீரோயின் ஸ்லிப் ஆகி விழ போறாங்க. அப்போ கரெக்டாக வந்து ஹீரோ கேட்ச் பிடிச்சிடுறாரு. அப்போ ஒரு ஹீரோயின் கிட்ட, ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் உங்களை சேஃபாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் முடியும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு உண்மையாகவே ஹீரோவை பிடிச்சிட்ட மாதிரி காமிக்கிறாங்க. பட் உண்மையாகவே பிடிச்சிருக்கா இல்லை மறுபடியும் இந்த ஹீரோயின் ஏதாவது பிளான் போடுறாளான்னு நம்ம நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ண ட்ராமா சுத்தமாக ஓடல, அட்லீஸ்ட் இந்த ட்ராமாவது உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், கண்டினியூ பண்ணலாம். ஓகே இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.